ஏன் நம்மளுடைய பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகுது? அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்ம மார்க்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் ஆகாமல் இருக்கிறது தான், ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறது தான். வித்தவுட் மார்க்கெட்டிங் நம்ம கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்க. கஸ்டமர் கிடைக்கல அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாது. சிம்பிள். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியே தெரியாது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பற்றியான ஸ்ட்ராட்டஜியே தெரியாது. அவங்க அவங்களுக்கான ப்ராடக்ட் சர்வீஸை சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் வச்சுருக்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு சேல் பண்ணுறீங்க அதுதான் முக்கியம். இப்போ நம்மகிட்ட ஏதாவது ஒரு பிளான் இருக்கா, ஒரு மார்க்கெட்டிங் பிளானுக்கு மார்க்கெட்டிங்க்கு என்ன பிளான் இருக்குது, ரெண்டாவது நமக்கான ஒரு மெஷரபிள் கோல் இருக்கா, இலக்குன்னு ஒன்று இருக்குது, அதை மெஷர் பண்ணுறோமா, மூணாவது நம்மளுடைய எஃபோர்ட்டை ட்ராக் பண்ணுறோமா. நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம், அது ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையா, ஒர்க் அவுட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகிற விஷயங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கு செலவு பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அதை ஏன் ஒர்க் அவுட் ஆகலை, இது தேவையா தேவையில்லையா இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போ வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தெரியாத அல்லது அந்த மார்க்கெட்டிங்க்கு ஒரு டீமை எடுக்காத, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்ச ஒரு டீமை எடுக்காத ஒரு பிஸ்னஸ் ஓனர் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆவார். அவர் மார்க்கெட்டிங்கு பணத்தை செலவு பண்ணிகிட்டே இருப்பார், பட் அது ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகலை என்ன பண்ணுறதுனே தெரியாது. நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, உங்களால் அந்த உங்களோட ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ண தெரியலையா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக ஹையர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்னதான் எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் அது மார்க்கெட்டுக்கு போய் காசாக அவங்களுக்கு திரும்பி வரல அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸை நம்ம ஷட் டவுன் பண்ணணும். அதனால் மார்க்கெட்டிங் என்பது மிக மிக முக்கியம். ஆக்சிஜன் ஆஃப் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங். அந்த மார்க்கெட்டிங் ஒன்று நீங்கள் கற்றுக்குங்க, நிறைய கோர்சஸ் இருக்குது. ரெண்டாவது அப்படி மார்க்கெட்டிங் தெரிஞ்ச ஆட்களை போடுங்க. நீங்கள் மார்க்கெட்டிங்னு செப்பரேட் டீம் போடல, ஆள் போடலை, நான் அப்படியே பார்த்துக்கலான்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான காசை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸை எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிறது.